வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ நம்ம விவோ Z1X-ல ஆஃப்டர் ஆண்ட்ராய்ட் 10, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வாட்ஸ்அப்பில் அந்த டார்க் மோட் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வரைக்கும் அது இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அதில் எப்படி நம்ம கிளியராக வந்து மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து டார்க் மோட் எனேபிள் பண்ணல. ஸோ இது வந்து சிஸ்டம் ஆப்ஸில் டிஃபால்ட்டாக செட்டிங்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ இப்போ நான் வந்து வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணனாக்கா இப்போ எனக்கு செட்டிங்ஸில் பார்த்திங்கனாக்கா டார்க் மோடு நமக்கு தேவைன்னா நம்ம டார்க் மோடை எனேபிள் பண்ணிக்கலாம். தீம்ஸில் போய்ட்டு அதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது: சிஸ்டம், டிஃபால்ட், லைட்டு அண்டு டார்க். ஸோ இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் வந்து லைட் தீம் வச்சுருக்கேன். நீங்கள் டார்க் தீம் வேணுன்னா இப்போ டார்க் தீம் வச்சுக்கலாம். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா டார்க் தீமாக மாறிடும். ஸோ இப்போ வந்து நான் வந்து வாட்ஸ்அப்பில் போய்ட்டு தான் செட் பண்ணியிருக்கேன். என்னுடைய மொபைலில் டிஃபால்ட்டாக இருக்கிறத நான் செட் பண்ணல, ஓகேங்களா? இப்போ நான் டார்க் தீம் செட் பண்ணதால் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் ஏதோ ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அதை லாங் ப்ரெஸ் பண்ணனா எனக்கு டாப்பில் எனக்கு கிளியராகவே தெரியுது ஃபார்வர்ட் ஆப்ஷன். இல்லை அதுக்கே ரிப்ளை பண்ணனாலோ எது எந்த ஆப்ஷன் வேணாலும் நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ இப்போ பார்த்திங்கனாக்கா நான் வந்து சிஸ்டத்தில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த டார்க் மோடை எனேபிள் பண்ணுறேன். டார்க் மோட் எனேபிள் பண்ண உடனே பார்த்திங்கனாக்கா இப்போ நான் அந்த ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து இதில் ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. பட் இப்போ இதில் போய்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு இதில் ஃபுல் பிரைட்னஸ் வச்சுருக்கேன். அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இப்போ வந்து டார்க் மோட் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். பட் இதில் பார்த்திங்கனாக்கா இப்போ என்னால் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எந்த ஒரு டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் அதை ஃபார்வர்ட் பண்ணுறமா டெலிட் பண்ணுறமா அப்படிங்கிற ஆப்ஷன் இப்போ வந்து ஃபுல் பிரைட்னஸில் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும். பட் இந்த பிரைட்னஸ் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நார்மலாக கண்ணுக்கு அவ்வளோவா தெரியாது. ஏன்னா இப்போ நம்ம ஃபுல் பிரைட்னஸ் நான் வந்து வீடியோவுக்காக வச்சுருக்கேன். நார்மலாக நான் செட் பண்ணேன் அப்படின்னாக்கா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் என்ன ஃபார்வர்ட் பண்ணுறோமா என்ன செய்கிறோங்கிறத கொஞ்சம் கண்ணை நல்லா லைட் வெளிச்சத்தில் கழுவிட்டு பார்த்தா தான் தெரியும் போல இருக்குது. அந்த அளவு கேவலமாக இருக்குது. ஸோ எதுக்காக இந்த சிஸ்டம் டிஃபால்ட்டை கொடுத்தாங்கன்னு தெரில. இது வந்து ஆஃப்டர் ஆண்ட்ராய்ட் 10 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை நாம் என்ன பண்ணலான்னாக்கா இப்போ டார்க் மோடு ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ செட்டிங்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அந்த 3 ப்ரெஸ் பண்ணிட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு சாட்டில் போனீங்கனாக்கா தீம் வரும். இதில் சிஸ்டம் டிஃபால்ட் கொடுத்தீங்கனாக்கா இன்னும் கேவலமாக இருக்கும். ஸோ அதையும் நான் கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இப்போ சிஸ்டம் டிஃபால்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் போய்ட்டு ஒரு ஃபார்வர்ட் பண்ணுறேன். இப்போவும் எனக்கு வந்து இதில் லைட்டாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு தெரியும் வீடியோவில். பட் நீங்கள் ரியலாக இப்படி கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து அவ்வளோவா விசிபிளாக தெரியாது. நாம் ஃபார்வர்ட் பண்ணுறோமா இல்லையா, யாருக்கு எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறத கண்ணை திறந்து நல்லா பார்த்தா கூட ஓரளவுக்கு தான் தெரியுமே தவிர இல்லை கண் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து பெரிய ப்ராப்ளமாகவே தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் நீங்கள் எந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சார்ட்ஸில் போனீங்கனாக்கா இந்த சிஸ்டம் டிஃபால்ட்டை நமக்கு ரிமூவ் பண்ணுற மாதிரி அவங்க ஆப்ஷன் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் லைட் அப்படிங்கிற தீமை யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக விசிபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து லைட் தீம் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த 3 தீமுமே யூஸ் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியுது. அந்த டார்க் மோடும் ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு டார்க்காக தான் இருக்குது. பட் உங்களுக்கு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஃபார்வர்ட் பண்ணுறமா டெலிட் பண்ணுறமா இல்லை ரிப்ளை பண்ணுறமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இப்போ தெரியுது. இதிலே உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ அதனால் இதில் லைட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சிஸ்டத்தில் டார்க் மோடு கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் செட்டிங்ஸில் போய்ட்டு தீமில் வந்து லைட் தீம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ லைட் தீம் வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா இதே ப்ராப்ளம் தான் வந்து உங்களுக்கு ஸ்னாப் சாட்லேயும் இருக்குது. ஸோ அந்த இப்போ இந்த ஸ்னாப் சாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயும் செட்டிங்ஸில் எந்த ஆப்ஷனும் எனக்கு தெரிஞ்சு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் அந்த டார்க் மோடை இப்போ நான் வந்து டார்க் மோடு சிஸ்டம் டிஃபால்ட்டாக வச்சுருக்கேன். இதில் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக பிளாக்காக தான் இருக்குது. பட் அந்த பிளாக்காக இருக்கிறது பார்த்திங்கனாக்கா பார்க்குறதுக்கு ஒரு சில டைம் எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த டார்க் க்ரீனும் அந்த அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு க்ரீன் இருக்குது. இன்னொன்று அந்த ஒயிட் பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்டாக அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ஷேடோ மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட்
டார்க் மோடை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒயிட்டாக தான் காமிக்கும். ஸோ டார்க் மோடை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கிளியராக வந்து ஒயிட்டாக தான் காமிக்கும். ஸோ இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளாக்காக மாற்றுறதுக்கு இதில் ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில, நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு தெரில. உங்களில் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் இதோட பேட்டரி ட்ரெயினை பற்றி பார்ப்போம். பேட்டரி ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஈவினிங் 5:35 ஆகுது. இது நான் வந்து நேற்று நைட்டு சார்ஜ் ஃபுல் சார்ஜ் போட்டு ரிமூவ் பண்ணியிருந்தேன். நைட்டு ஃபுல்லாக இருந்தது, மார்னிங்லேருந்து நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு 800 MB தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நைட்டுக்குள்ளே எப்படியும் 1.5 GB இல்லை 2 GB காலி ஆகிடும். ஸோ அப்போ 800 MB உங்களுக்கு எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, நார்மலாக யூடியூப்ஸு மற்ற ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலான்னு காலையில் எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 hour மேலே வீடியோ ஷூட் பண்ணேன். அது ஒரு 2 GB மேலே வீடியோ ரெக்கார்டிங் வந்தது. ஸோ அப்படிலாம் யூஸ் பண்ணி எனக்கு வந்து இப்போ 41% இருக்குது ஈவினிங் ஒரு 5:30 ரேஞ்சுக்கு. ஸோ அப்போ 41% அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி நைட்டு ஒரு 8:00 போல் நான் வந்து சார்ஜ் போடணும். ஆக்சுவலாக 24 hours அப்போ தான் வரும். ஸோ உங்களுக்கு இதிலே வந்து டைமிங் வரும் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு டைம் வந்து 20 hours 17 minutes காமிக்குது. ஸோ அப்போ நேற்று நைட்டு ஃபுல்லாக அந்த நேராக இருக்கிற கோடு பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு நைட்டில் மட்டும் சார்ஜிங் ஒரு 2 பாயிண்ட்டோ 3 பாயிண்ட்டோ தான் குறையுது. டே டைமில் உங்களுக்கு ஓரளவுக்கு சார்ஜ் நிற்கிது. அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா டவுன் டைரெக்டாக டவுன் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கேமரா யூஸ் பண்ணது. கேமரா யூஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சடனாக எவ்வளோ ஸ்பீடாக ஏறுதோ அவ்வளோ ஸ்பீடாகவே இறங்குது. மற்றபடி யூடியூப்லாம் பார்க்கும்போதுலாங்க உங்களுக்கு அந்தளவுக்கு ரெடியூஸ் ஆகலை. இப்போ ஓரளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து 100% போட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லி சார்ஜ்டு அப்படின்னு டிஸ்பிளேயில் காமிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து சார்ஜரை ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து ஓரளவுக்கு பேட்டரி ட்ரைனிங் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஒரு 60% 70%ல நான் வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு 1/2 hourல பார்த்தீங்கன்னா 60% வந்துடும். 10 to 60 அப்படின்னும் போது ஒரு 1/2 hourக்கு கம்மியாகவே கூட டைம் எடுத்துக்குது. ஸோ சார்ஜிங் நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது. பட் நீங்கள் ஒரு 60-70 எடுத்துகிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சார்ஜ் ட்ரெயின் ஆகணுமோ அந்தளவுக்கு பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்குது. இதை நான் வந்து ரெகுலராகவே செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் 100% போடுங்க எப்போ போட்டாலும். அதே மாதிரி ஒரு 10% வரைக்கும் நீங்கள் வந்து பேட்டரியை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது வெளியில் போகிற அர்ஜென்ட் அப்படின்னா மட்டும் ஒரு 20% கம்மியாக வந்தால் போட்டுங்க. அப்படி இல்லைன்னா பிலோ 10% தாராளமாக போடலாம். இல்லை நைட்டு நீங்கள் 10:00 11:00 பெட்டுக்கு போகிறது முன்னாடி ஒரு 10% இருந்தனாக்கா அது எவ்வளோ தான் மார்னிங் வரைக்கும் ரெடியூஸ் ஆகுதுன்னு அப்படியே செக் பண்ணுங்கள். மார்னிங்குள்ளே எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் தான், அதாவது 3% தான் ரெடியூஸ் ஆகும். இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7 இருக்கும், 7-5 வரைக்கும் தாராளமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பேட்டரியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 10 வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஒரு 15 வரைக்கும் நார்மலாக வச்சுங்க. 15லேருந்து ஒரு 10 அந்த ரேஞ்ச் வரும்போது நீங்கள் வந்து சார்ஜர் ப்ளக்இன் பண்ணுங்கள். பட் 100% ஃபுல்லாக காமிச்சதுக்கு அப்புறமா எடுங்க. 100% காமிக்கும்போது அந்த ரவுண்ட்ஸு சார்ஜர் பாயிண்ட்டில் ஏறிட்டுருக்கும். சார்ஜ் ஏறி முடித்த உடனே இந்த நோட்டிஃபிகேஷன்லையோ இல்லை எங்கே பார்த்தீங்கனாலும் ஃபுல்லி சார்ஜ்டு அப்படின்னு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். சார்ஜ் ஏறுற மாதிரி எந்த ஒரு சிம்பிளுமே வராது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும் சார்ஜரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள் பேட்டரி ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் யாருக்காக வந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வீடியோ போடுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணலன்னா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி பிளாக் கலராக மாற்றிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.